வெளிவந்து விட்டது. சுப்பிரமணிய செல்வாவின் அகவரிகள் பாகம் 1 வாழ்க்கை திசைகாட்டி. இந்த நூலை பெறுவதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு உற்சாகமும் உத்வேகமும் அகத்தூண்டுதலும் அளிக்கின்ற சுப்பிரமணிய செல்வா யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களோடய பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோடு மறக்காமல் இதில் போடப்படுகின்ற அந்த வீடியோக்களை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. நண்பர்களே, படித்ததை பகிர்கிறேன் என்கின்ற இந்த வீடியோ சீரீஸில் நான் படிக்கின்ற நான் வாசிக்கின்ற புத்தகங்களில் இருந்து எனக்கு பிடித்த பகுதிகள், என்னை சிந்திக்க தூண்டுகிற, என்னுள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே இன்றைய படித்ததை பகிர்கிறேன் பற்றி தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய படித்ததை பகிர்கிறேன் காணொளியில் ஓஷோ அவர்களின் ஃபாலிங் இன் லவ் வித் டார்க்னஸ் என்ற நூலிலிருந்து சில பகுதிகளை பகிர்ந்து கொள்கிறேன். தமிழாக்கம் மா தியான் பிரியா. இருளுக்கு அதற்கே உரிய மகிழ்வு இருக்கிறது. ஆயினும் நாம் ஏன் வெளிச்சத்தை விரும்புகிறோம்? நாம் வெளிச்சத்துக்காக ஏன் இத்தனை ஆவல் கொள்கிறோம்? ஒளிக்கான நமது விருப்பம் நம்முள் வேரோடி போயிருக்கும் பயத்தின் அறிகுறியே என்பதை நாம் எப்போதாவது எண்ணி பார்த்ததுண்டா? அது பயத்தின் அறிகுறியே. நாம் அந்த பயத்தை கண்டு பயப்படுவதால் நமக்கு ஒளி தேவைப்படுகிறது. மனம் அந்த இருளை கண்டு அஞ்சுகிறது. ஒளிக்காக இயங்குவது சிறந்த குணமல்ல. நம்முடைய தன்னுணர்வில் அந்த பயம் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறியே அது. பயப்படும் மனிதனுக்குத்தான் ஒளி தேவைப்படுகிறது. பயமில்லாத மனிதன் இருளை இருள் என்று கூட பார்ப்பதில்லை. இருளைச் சுற்றி இவ்வளவு வேதனையும் அதனுடன் இவ்வளவு போராட்டமும் பயத்தினால்தான் உருவாகியுள்ளன. மனிதன் பயத்திலிருந்து விடுபட்டு விட்டால் பின் ஒளிக்கான இந்த தேடுதலும் மறைந்துவிடும். இந்த உலகில் கடவுள் இருள்மயமானவர் என கூறும் மனோதிடம் படைத்தவர்கள் வெகு சிலரே. கிட்டத்தட்ட எல்லோரும் கடவுளை ஒளி வடிவமாகவே பார்க்கின்றனர். கடவுள் ஒளியே, அவர் ஒளி வடிவமானவர் என்றே பலரும் கூறுகின்றனர். ஆனால் இவர்கள் கடவுளை பயத்தினால்தான் நம்புகின்றனர். கடவுளை ஒளி வடிவாக பார்க்கும் மக்கள் பயந்தாங்குள்ளிகள். அவர்களால் கடவுளை ஒளி வடிவாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். பயப்படும் மனிதனால் இருளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கடவுளை இருள் என கூறும் சிலரும் உள்ளனர். என்னுடைய சொந்த அனுபவம் என்னவென்றால், கடவுள் இருள் வடிவமானவரே. ஏன்? ஒளிக்கு முடிவு உள்ளது, இருள் முடிவில்லாதது. ஒளியை பற்றி நீ உன்னுடைய கற்பனையை எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டலாம், ஆனால் இறுதியில் ஒரு எல்லை வந்தே தீரும். பல்வேறு வகைகளில் பல்வேறு விதங்களில் எத்தனை தூரத்துக்கு உன்னுடைய எண்ணத்தை கொண்டு சென்றாலும் ஒளிக்கான எல்லை வந்தே தீரும். இருளை பற்றி யோசித்துப்பார், அதற்கு எல்லை தென்படுகிறதா? இருளுக்கு எல்லை இருப்பதாக கற்பனை செய்வதே கடினமாக இருக்கும். அதற்கு முடிவே கிடையாது. இருள் எல்லைகளற்றது, முடிவற்றது. மேலும் ஒளி பதட்டமளிப்பது, உணர்வூட்டக்கூடியது. இருள் ஓய்வளிப்பது, அமைதியளிப்பது. ஆனால் நாம் பயப்படுவதால் ஒளியை வாழ்வு என்கிறோம், இருளை இறப்பு என்கிறோம். உண்மை என்னவென்றால், வாழ்வு பதட்டமளிப்பது, இறப்பு தளர்வளிப்பது. பகல் ஓய்வற்றது, இரவு ஓய்வானது. ஒளி வந்து உனது கண்களை தொடும்போது அது பதட்டத்தை, தொந்தரவை உண்டாக்குகிறது என்பதை நீ உணராமல் இருந்திருக்கலாம். இரவில் நீ தூங்க விரும்பும் போது விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் உன்னால் உறங்க முடியாது. வெளிச்சத்தில் ஓய்வு கொள்வது கடினம். இருள்தான் ஓய்வுக்கு கொண்டு செல்கிறது. அது உன்னை முழுமையான அமைதிக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் நாம் இருளை எதிர்கொள்ளும் போது நாம் உடனடியாக சங்கடமாகவும் அலைபாய்தலையும் உணர்கிறோம். ஒரு சிறிதளவு இருள் இருந்தால் கூட நாம் கஷ்டப்படுகிறோம். என்ன நிகழ்கிறது என்று அலைபாய்கிறோம். நினைவில் கொள், யார் இருளை கண்டு பயப்படுகிறார்களோ, சங்கடப்படுகிறார்களோ, அச்சப்படுகிறார்களோ, அவர்கள் சமாதி நிலையைக் கண்டும் அதே அளவு அச்சம் கொள்வார்கள்.
இருப்பு அமைதி கொள்ளும் அந்த நிலையை கண்டும் பயப்படுவார்கள். இருளை கண்டு பயப்படும் யாரும் இறைமையின் பரவச நிலையான சமாதியை கண்டும் அதே அளவு அச்சம் கொள்வார்கள். சமாதி நிலையில் இருளை விடவும் அதிகமான அளவு மௌனம் கவிந்திருக்கும். நினைவில் கொள், இருளை கண்டு பயம் என்பது நாம் தனியாளாக விடப்படுவதனால் ஏற்படும் பயத்தின் அடிப்படையில் ஏற்பட்டதுதான். தனிமையின் பயம் இருளின் பயத்தோடு சேர்ந்து வருகிறது. வெளிச்சத்தில் நீ முற்றிலுமாக தனிமையில் இல்லை. உன்னால் மற்றவர்களை பார்க்க முடியும். பதிலாக இருளில் எத்தனை பேர் அங்கே உட்கார்ந்திருந்தாலும் நீ தனிமையில்தான் இருக்கிறாய். மற்றவர்கள் தெரிவதில்லை. மற்றவர்கள் அங்கே இருக்கிறார்களா இல்லையா என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. மனிதன் இருளில் தனிமையில் இருக்கிறான். யாராவது தனிமையில் இருக்க விரும்பினால் அவர்கள் இருளுக்குள் நுழைய வேண்டும். யோகா, தியானம், சமாதி ஆகிய இவை யாவும் இருளுக்குள் ஊடுருவும் தனிமையை குறிக்கும் பிற வார்த்தைகளே. இருள் நாம் அறியாதது. நாம் அதில் தனித்திருக்கிறோம். நாம் அதில் தொலைந்து போய்விடுகிறோம். நமக்கு தெரிந்த, நாம் அறிந்த அனைத்தும் அதில் கரைந்து காணாமல் போய்விடுகின்றன. உண்மையை கண்டடையும் பயணத்தை பலரும் தொடங்கினாலும் யாராலும் தனக்கு தெரிந்த ஒன்றை விட்டுவிட முடிகிறதோ, யாரால் பழக்கப்பட்ட விஷயங்களை விட்டு விலக முடிகிறதோ, எந்த பாதையும் எந்த வழிகாட்டியும் இல்லாத அறியாத இடத்தினுள் போக யாரால் முடிகிறதோ, அவர்களால் மட்டுமே உண்மையை சென்றடைய முடியும். அடுத்த முறை நீ இருளுக்குள் இருக்க நேரிட்டால் அதனுள் நேரிடையாக பார். அது உன்னை பயமுறுத்தவில்லை என்பதை நீ உணர்வாய். உன்னை சுற்றி இருள் இருந்தால் அதனுள் ஒன்றுவிடு, அதனுள் சென்றுவிடு. ஒளி உனக்கு ஒருபோதும் கொடுக்க முடியாத ஒன்றை இருள் உனக்கு கொடுப்பதை நீ காண்பாய். மரங்கள் வெளியே தெரியலாம், ஆனால் அவற்றின் வேர்கள் கீழே ஆழத்தில் இருளில்தான் பரவி இருக்கின்றன. மரத்தின் தண்டு, அதன் இலைகள், பழங்கள் இவற்றை பார்க்க முடியும், ஆனால் அவற்றின் வேர்களை பார்க்க முடியாது. ஏனெனில் அவை இருளில்தான் வேலை செய்கின்றன. மரத்தின் வேர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் மரம் இறந்துவிடும். ஆகவே முடிவற்ற வாழ்வின் விளையாட்டு இருளில்தான் நிகழ்கிறது. வாழ்வு அன்னையின் கருவறை இருளில்தான் பிறக்கிறது. நாம் இருளுக்கில் இருந்து பிறப்பு என்னும் கதவு வழியாக வருகிறோம். இறப்பு என்னும் கதவு வழியாக இருளில் மறைந்து போகிறோம். யாரோ வாழ்வை பற்றி ஒரு பாடல் பாடியிருந்தார். வாழ்வு என்பது என்ன? இருளெனும் கடலால் சூழப்பட்ட ஒரு கட்டிடம் இருக்கிறது. அதனுள் ஒரு சிறிய விளக்கு ஒளி தருகிறது. ஒரு பறவை இருண்ட வான்வெளியில் இருந்து பறந்து வந்து அந்த கட்டிடத்தின் ஒரு ஜன்னல் வழியே உள்ளே நுழைகிறது. உள்ளே சிறிது நேரம் சிறகடித்து பறந்துவிட்டு மறு ஜன்னல் வழியே வெளியேறுகிறது. அதேபோல் நாம் இருளில் இருந்து உருவாகி வந்து சிறிது நேரம் வாழ்வினும் வெளிச்சத்தை சுற்றி சிறகடித்து பறந்துவிட்டு மறுபடியும் இருளில் மறைந்து போகிறோம். இறுதியில் நமக்கு துணையாக இருக்கப் போவது இருளை. நீ இருளை கண்டு அச்சம் கொண்டால் நீ உன்னுடைய கல்லறையில் மிகப்பெரும் சிரமத்தை சந்திப்பாய். நீ இருளை கண்டு பயந்தால் நீ மரணத்தை சந்திக்கும் போது மிகவும் சிரமப்படுவாய். அப்படியின்றி மரணத்தை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒளியை நேசிப்பது மிகவும் சுலபம். யார் ஒளியை விரும்ப மாட்டார்கள்? ஆகவே ஒளியை விரும்புவது பெரிய விஷயம் அல்ல. இருளை நேசி, இருளை அதிகமாக நேசி. நினைவில் கொள், ஒளியை விரும்புவர்கள் இருளை வெறுப்பார்கள், ஆனால் இருளை நேசிக்கும் யாரும் ஒளியை நேசிப்பார்கள். தயவுசெய்து இதை புரிந்து கொள். இருளை விருப்பமுடன் அணைத்துக் கொள்பவர்களால் எப்படி ஒளியை மறுக்க முடியும்? இருளை நேசிப்பது ஒளியை நேசிப்பதையும் சேர்த்துதான். ஆனால் ஒளியை நேசிப்பது இருளை நேசிப்பதையும் இணைத்துக் கொள்வதாய் இருக்காது. உதாரணமாக, அழகை விரும்புவது மிகவும் எளிது. யார் அழகை விரும்ப மாட்டார்கள்? ஆனால் நாம் அழகற்றதையும் ரசிக்க ஆரம்பித்தால் பின் அழகையும் சேர்த்து ரசிப்போம். யாரால் அழகற்றதை ரசிக்க முடிகிறதோ அவர்களால் அழகையும் ரசிக்க முடியும். ஆனால் இதற்கு மாறானது நிகழாது. அழகை மட்டும் ரசிப்பவனால் அழகற்றதை ரசிக்க முடிவதில்லை. பூவை விரும்புபவர்களால் முள்ளை ரசிக்க முடிவதில்லை. பூவின் அழகை அவர்கள் ரசிப்பதாலேயே அவர்களால் முள்ளை நேசிக்க முடியாமல் போகிறது. ஆனால் முள்ளை நேசிப்பவர்களால் பூவையும் ரசிக்க முடியும். அதில் தடையேதும் இருக்காது. எனவே இருளை நேசி, இருளை அதிகமாக நேசி. நன்றி. இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சுப்பிரமணிய செல்வா.